ஹாய் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் வி ஸ்டார்ட் வித் த மார்க்கெட். இன்றைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்துட்டு பையிங் ஆகிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இருந்தும் நமக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்து இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா நம்மளோட எஃப்ஐஐ வந்துட்டு பார்த்திங்கன்னா 1600 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு 3 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பையிங் சைடு வந்து பயங்கரமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 5700 கோடி ரூபாய்க்கு வந்து பையிங் பண்ணியிருக்காங்க. நம்மளோட டிஐ மட்டும்தான் ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு வந்து செல்லிங்கிறது சின்ன சைஸ்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கான ஒரு நல்ல நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து ஸோ மெட்டலோட இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம், ஒரு 2-3 வாரமாகவே செல்லிங் சைடில் தான் இருக்குது டிமாண்ட் இல்லாமல். இப்போ தான் லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு 17 பாயிண்ட் அப்படிங்கிறது மாதிரி உள்ளே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து இறங்கியிருக்கு. அதுக்கான மேஜர் ரீசன் என்னன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு 3% வந்து டவுன் ஆச்சு. அதை தவிர எல்லா செக்டருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பையிங் ஜோனுக்குள்ளே தான் வந்து உள்ளே போயிருக்கு. ஸோ வீக்லி சார்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீக்லி சார்ட்டில் வந்து ஒரு மேஜர் நமக்கான கன்சர்ன்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு 2 நாளாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன செல்லிங் சைடு தான் இருக்குது. ஸோ இன்னும் நம்மளோட எஃப்ஐஐஸ் வந்துட்டு பையிங் சைடில் இருக்க வரையும் நமக்கு வந்துட்டு நம்ம ஒரு புல் மார்க்கெட்டுக்குள்ளே தான் வந்து போயிட்டுருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா பந்தன் பேங்கை பற்றி ஒரு நியூஸ் பார்ப்போம். பந்தன் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 6% வந்து கீழே டவுன் ஆச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஎஃப்ஓ வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க பேங்க்லேருந்து. ஸோ எதனால் ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஜாப் வந்து வெளில பார்க்கணும், அதாவது அவர் வெளில ஜாப் பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. மற்றபடி எந்த பெரிய ரீசனும் வந்து கிடையாது. ஸோ அவரோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30. ஸோ இதான் வந்து அவங்க லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேங்க் வந்து நாங்கள் வந்து தேடிட்டுருக்கோம், சூட்டபுளான ஆளுங்க வந்துட்டு யாராவது கிடச்சாங்கன்னா நாங்கள் வந்து போடுவோம். ஸோ அப்படியே அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோன்னா நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்போம் ஆஸ் பர் த செபி ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி வந்துட்டு அது 6% இறங்கிறதுக்கான ரீசன். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரிசர்ச் ஹவுசஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 325 ரூபா வந்து இதோட டார்கெட்டு மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே நம்ம போய் சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் பயங்கரமாக ஒரு டவுன் ஃபால் அப்படிங்கிற இடத்துல கீழே இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்கில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ நம்ம பெருசாக கன்சிடரே பண்ண வேணாம், ஸ்டில் இதோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த ஸ்டாக்கு கீழே வந்துட்டு 167 ரூபாயை வந்து பட்டுட்டு ஒரு ஸ்விங் ஆகி மேலே வந்துட்டு இந்த மாதிரி ரிவர்சல் ஆகி திருப்பி இந்த இடத்துல வருது அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கை நம்ம மானிட்டர் பண்ணி ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போன்னு இல்லை, பட் இது வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்விங் வந்து நடந்து வெளில போகிறதுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராபபிலிட்டி. இன்னொன்று என்ன ஆகுனா கீழே இதையும் உடச்சிட்டு கீழே போவோம் அப்படிங்கும் போது இந்த ஸ்டாக் அப்படியே நம்ம விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம இந்த ஸ்டாக்கை எடுத்துகிட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ அதனால் ஒரு வாட்ச் லிஸ்ட்டை போட்டு மானிட்டர் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் இந்த ஸ்டாக்கை யாராவது வாங்கி வச்சுருக்கீங்க, ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 167 ரூபா அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ புதுசாக ட்ரேட் எடுக்கணும் யாரும் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இப்போதைக்கு இருந்து பந்தன் பேங்க்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம், வாட்ச் லிஸ்ட்டை போட்டு வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா Q1 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16% அவங்களோட அட்வான்சஸ் வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெபாசிட் வந்து 19.2% வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெர்ஜர் என்டிடி ரெண்டுமே சேர்த்து கணக்கு பார்க்குறாங்க. இது வந்து நம்ம பார்த்து வந்து ஸ்டாண்டர்ட் ஒன்று. இப்போ மெர்ஜர்னா ஹெச்டிஎஃப்சியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் சேர்த்து அவங்களோட அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 13%, டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசாகவும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸ்டில் அப்படி இருந்தும் இன்றைக்கே ஒரு 3% வந்து கீழே இறக்கி விட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு மாதிரி ஒரு மெர்ஜர் இஷ்யூவால் தான் வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மெர்ஜர் இஷ்யூ நடக்கிறதுனால இந்த ஸ்டாக்ஸு இந்த இது அந்த ஒர்க்கெல்லாம் வந்து போயிட்டுருக்கனால அவங்களுக்கு வந்து கீழே இறங்க. அதை தாண்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து ஒரு பெரிய இஷ்யூஸ் கிடையாது. இப்போது நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம் வந்துட்டு நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இந்த பேங்க் வந்து நம்ம இப்போதைக்கு பார்க்கணும். ஏன்னா இதேமாரி 3%லாம் வந்து ஒரே நாளைக்கு கீழே இறங்காது. இந்த மாதிரி நமக்கு இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது ஒரு லாங் டேர்ம் வியூக்கு பார்க்குறவங்க மட்டும்தான். டவுன் த லைன் 5 இயர்ஸ் டவுன் த லைன் 10 இயர்ஸுக்கு யாராவது ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து யூஸ் ஆகும். ஒரு ஷார்ட் டேர்முக்கு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது.
ஸோ ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு 10 இயர்ஸ் கழிச்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கண்டிப்பாக மேலே போயிருக்கும். இப்போதைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, அடுத்தது ஹெச்டிஎஃப்சி, அடுத்து வந்து ஐசிஐசிஐ, இவங்க மூணு பேர் தான் இப்போதைக்கு பெரிய பேங்க். இவங்களை சுற்றி தான் பெரிய பேங்க் எக்கனாமிங்கிறது இப்போதைக்கு இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இப்போதைக்குங்கிறது வராது. ஸோ நம்ம இதேமாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டாக இருக்கும் போது கீழே கிடைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாக்காக வாங்கி வச்சுருந்தோம்னா நாளைக்கு வந்துட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு 2000 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு போகும். கண்டிப்பாக இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு அன்றைக்கும் நம்ம சேனலில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் பாருங்கள். ஏன்னா 1000 ரூபா இருக்கும் போது இப்போ 1700 ரூபா வரும்போது வருமா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த டைம் நம்பியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இந்தமாதிரி கீழே கிடைக்கும் போது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே போகும்போது திருப்பி வந்து நம்ம வேடிக்கை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன அமௌண்ட்டாக போகிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பேங்க்லேருந்து எச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து ரிட்டர்ன் வரும். அதுவும் ஒரு லாங் டேர்ம் வியூவுக்கு தான். அடுத்தது வந்துட்டு ஐடிசி. ஐடிசி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட முடிஞ்சிருக்கு. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து டிமர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இதில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது கோவிட் டைம்லேருந்தே அவங்களுக்கு அந்த தாட்டு போயிட்டுருக்கு. ஸோ கோவிட் டைமில் வந்துட்டு நல்ல பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் போகாதனால வெயிட் பண்ணி இப்போது ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் இதுமாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு பேச்சு எங்கேயாவது போயிட்டுருக்கு. இன்னும் வந்து அஃபிஷியலாக அங்கேருந்து இன்னும் வரல. ஸோ ஸ்டில் என்னென்னா இவங்களுக்கான பை ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அவங்களோட ப்ரோக்ரேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா 530 ரூபாயிலேருந்து 520 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம வந்து டே சார்ட்டில் இருக்கோம் ஐடிசியோட. ஆல்ரெடி இந்த ஸ்டாக் பயங்கரமாக ரேலி ஆகி மேலே ஓடிடுச்சு. இப்போ இன்னும் யாருமே எடுக்கலை, ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கணும், நான் ஒரு ரிஸ்கி ட்ரேடரு, இன்னும் ஐடிசியை நான் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்காக சொல்கிறேன், 466 ரூபா அப்படின்னு ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்போதைக்கு ட்ரேட் எடுத்திங்கன்னா அந்த டிமேஜர் நியூஸ் வர வரையும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு 500 ரூபாய்க்கும் இல்லை 510 ரூபாய்க்கும் வந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு லாபங்கிறது இந்த ஸ்டாக்லேருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ரிவர்ஸ்லாம் ஆகாது, திருப்பி வந்து இந்த இடத்துலேருந்து சைட் வேஸில் போகும். சேம் இன்கேஸ் ரிவர்ஸில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு வந்து வெளில வந்துடலாம். அதுவும் வந்து நீங்கள் ஒரு ரிஸ்கி ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் ஐடிசியை இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக் எல்லோரும் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா வேடிக்கை மட்டும் இப்போதைக்கு நம்ம பார்த்தா போதும். ஸோ அதை தவிர இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ டிமர்ஜர் நியூஸ் வர வர இந்த ஸ்டாக் இன்னும் மேலே ஏறிட்டே போகும். ஸோ டிமர்ஜ்னு ஒன்று நடக்கும் போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக கீழே விழும். அந்த டைமில் வந்துட்டு திருப்பி வந்து அக்குமுலேஷன் அப்படிங்கிறத இந்த ஸ்டாக்கில் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது பாலாஜி பிரபு அவங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ எஸ்ஆர்எஃப் ஷேர் பற்றி சொல்லுங்கள், இட்ஸ் டபுள் டாப் மாதிரி இருக்குங்கிறாரு. ஸோ டபுள் டாப் மாதிரியானப்போ டபுள் டாப் தான் விழுந்துருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் வந்து விழுந்திருக்கு. ஸோ டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, உங்களுக்காக தான் போட்டு வச்சேன் நான். இப்போ டபுள் டாப் அடிச்சுட்டு கீழே போயிட்டுருக்கு. ஸ்டில் நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஒரு டே சார்ட் மாதிரி சின்ன டைம் ஃப்ரேம் எடுத்து பார்க்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், எடுத்தோன்னே மந்த்லி சார்ட்டுக்கு போயிடுவேன் இல்லைன்னா வீக்லி சார்ட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா அங்கே தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அது இல்லாமல் உங்களால் அந்த ஸ்டாக்கோட மொமெண்டம் எந்த பக்கம் போக போகுதுங்கிறத அனலைஸ் பண்ணி எடுக்கவும் முடியும். அதுக்காக சொன்னால் இது என்னோடய வியூவு, நீங்கள் டே சார்ட் பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வீக்லி சார்ட்டில் இருக்கேன். இப்போ இந்த வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது அழகாக வந்து ஒரு சேனல் பேட்டர்னில் அழகாக போயிட்டு இருப்பாங்க, ஸ்விங் ஆகி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போது இந்த இடத்துல வந்துட்டு 2104 ரூபா அப்படிங்கிற இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி இந்த ஸ்டாக்கை மேலே போகிறதுக்கான ஒன் ஆஃப் த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போது இங்கே வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ் என்ட் எடுக்கிறீங்கன்னா இந்த இடத்துலருந்து எடுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸுங்கிறது இங்கேருந்து ஒரு 5 ரூபா இல்லை 10 ரூபா வச்சுக்கோங்க. கீழே வந்துச்சுன்னா இங்கேயே ஸ்டாப் லாஸை புக் பண்ணிவிட்டு வெளில வந்துடணும். இப்போ ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, இப்போ மற்ற இடத்துலலாம் இங்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் கீழே இறங்கும் போது க்ரீன் கேண்டில்ஸ் அங்கங்கே நடுவில் இருக்குது. ஆனால் இந்த வீக்லியில் பாருங்கள் 6 வாரமாக ரெட் கேண்டில்ஸ் தான் இருக்குது. இன்னும் ஒரு க்ரீன் கேண்டில் கூட ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போ இந்த வீக்லியில் பார்க்கும்போது எது பார்த்தீங்கன்னா 6 வாரமாக செல்லிங் சைடில் தான் இருக்குது எஸ்ஆர்எஃப். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே எடுத்தீங்க 2104 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா கட் பண்ணிக்கலன்னு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருங்க. இல்லை இங்கேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போகும். இல்லைன்னா இங்கேயே வந்துட்டு நீங்கள் ஒரு லாபங்கிறத புக் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து வெளில வந்துடலாம். ஸோ இல்லை இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு வந்தால் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டுட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் இந்த ஸ்டாக்லேருந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது ப்ரோ. அடுத்தது ஆர்ட் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து கார்த்திகா நீட் அனாலிசிஸ் ஃபார் ஆர்ட் இண்டஸ்ட்ரீஸ், அடுத்த வந்து தர்மராஜ் சார். சார் ரொம்ப நாளாக சேனல் பக்கமே காணும். ஸோ தர்மராஜ் சார் வந்து கேட்டிருக்காரு, இதுமாரி 52 வீக் லோ போகுது, எதாவது ஸ்விங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. உங்கள் ரெண்டு பேருக்கும் தான் சார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி சார்ட்டில் இருக்கும். ஸோ மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து பயங்கரமாக டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
பயங்கரமாக ரேலி ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் ஏறிட்டு இறங்கும் போது இங்கே எங்கேயாவது போய் நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கீழே இறங்கிட்டு எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது, எங்கே ரிவர்ஸில் ஆகும் போதும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்துட்டு நான் அந்த டைம் டச் பண்ண மாட்டேன். ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 428 ரூபா வந்து ஒரு சின்ன சப்போர்ட் லெவலாக இருக்கும் அப்படின்னு எடுத்துருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் ஒரு 5 மாதம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இந்த இடத்துல ஆக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு ஒரு ரிவர்ஸில் எடுக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த வாய்ப்பு அப்படின்ட்டுருக்கு. அப்படியே நம்ம வீக்லியில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபாலிங் சேனலில் வந்து போயிட்டுருக்கு இந்த ஸ்டாக், உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியுது. இப்போ இந்த சென்ட்ரல் லைன் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இன்னும் டீப் டெக்னிக்கலாக பார்க்கணும்னா இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்காமல் ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்ன் போட்டிங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கீங்க, இதுமாதிரி ஃபாலோ ஆகிட்டே இருக்குது, ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ திருப்பி வரும்னா எங்கெங்கே ஆவரேஜ் பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபாலிங் பேட்டர்ன் போட்டு காட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஃபாலிங் பேட்டர்னில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடம் பாருங்கள், ஒரு ஒரு வாட்டியும் பாருங்கள், ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் லைக் கீழே வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு இதுமாரி நீங்கள் வரைஞ்சி வச்சிங்கன்னா ஆவரேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்லாம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு கம்மி ரேட்டில் ஆவரேஜிங்கிறது நடக்கும், உங்களோட ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும், நீங்கள் வச்சுருக்க போர்ட்ஃபோலியோவில் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிக்கிட்டே வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். மற்றபடி இங்கே எங்கேயாவது இப்போ என்ட்ரிலாம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சிக்கலில் மாட்டிப்போம். இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வெளில வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டாக்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அது வந்து என்னோட பர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டிசிஷன் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் பெட்ரோ. ஸோ அவர் கார்த்திக் ஒருத்தர் அவர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ என்ன மாதிரி பேட்டர்னில் போயிட்டுருக்கு ப்ரோ உங்கள் வியூ ப்ளீஸ்னு கண்டிப்பாக இந்த வியூ சொல்லிடுறேன் ப்ரோ. இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபாலிங் பேட்டர்னில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஃபாலிங் பேட்டர்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வரணும். ஸோ வந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்து ஃபோக்கஸுங்கிறது பண்ணணும். ஸோ அது வரையும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ அதனால தான் இந்தமாரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ மற்றபடி இங்கே எங்கேயாவது என்ட்ரிலாம் எடுக்கணும் அப்படின்னா திருப்பி இந்த ஸ்டாக் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு சிக்கல் அப்படிங்கிறது வந்துடும் ப்ரோ. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா JSWEnergy, இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஒரு 2-3 வாரம் நினைக்கிறேன். ஸோ என்ட்ரியில் வந்து 272 எடுத்திருந்தோம். இந்த ட்ரையங்கல் பேட்டர்ன் வந்து போட்டு நம்ம காமிச்சிருந்தோம் இந்தமாரி ஆகப்போகுது 20 மாதமாக வந்துட்டு இந்தமாரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நமக்கு இன்றைக்கி வரையும் பார்த்தீங்கன்னா 10% அப்படிங்கிறது லாபம் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கில் நம்ம கைக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் பேட்டர்ன் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா பொறுமையாக வந்துட்டு அதை ஃபார்ம் ஆகிட்டுருக்கும் போது நீங்கள் பேட்டர்ன் போட்டுட்டு மானிட்டர் மட்டும்தான் பண்ணணும். மானிட்டர் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கே மொமெண்டம் கொடுத்து மேலே போயிட்டே இருக்கும். நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா லாபத்தை புக் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை தாண்டி மேலே போகுதுன்னா ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸை போட்டுட்டு நம்ம மேலே போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் டேர்ம். ஷார்ட் டேர்முக்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 15-20 மாதம் வந்து இதை வந்து நான் மானிட்டர் பண்ணேன். ஸோ பண்ணனால தான் இப்போ வந்து கரெக்டான நமக்கு லாபங்கிறது வருது. ஸோ நம்மளோட சக்ஸஸ் ரேஷியோங்கிறது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால. அடுத்திருந்து பார்த்தீங்கன்னா யூடிஐ அசட் மேனேஜ்மெண்ட், இது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் போட்டிருந்தோம் என்ட்ரியில் வந்து 785 ரூபா, இதுமாதிரி ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆக போகுதுன்னு கரெக்டாக பிரேக் அவுட் ஆகி வெளில வந்துச்சு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3% லாபம் அப்படிங்கிட்டுருக்கு. நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 847. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஒரு 40 ரூபா அப்படின்னு இருக்குது. வந்துச்சுன்னா நம்மளோட ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டுங்கிறது ஹிட் ஆகிடும். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டி உங்களுக்கு வந்து சொல்கிறேன், டார்கெட்டை மிஸ் பண்ணிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் ப்ரோ இன்றைக்கி நம்ம கையில் இருக்க டேட்டா. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.